நம்ம ஏன் ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்க, அவர் வேறு இங்கே கடையிலே இல்லை, மீனும் இல்லை, எப்படி சீ ஃபுட் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் கூகுள் போய் சர்ச் பண்ணி பார்த்ததில் தாங்க தெரிஞ்சுது இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோன்னே நாங்கள் ஃபிலடெல்ஃபியா ஷ்ரிம்ப்னு ஒன்று ஆர்டர் பண்ணுவோங்க. அதில் ஃபுல்லாக வந்து சீஸ் எல்லாமே போட்டுருந்தோம், அதுக்கு ஒரு சாலட்ஸு, ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மாஷ் பொட்டேட்டோ, அதுக்கு ஒரு சல்சா கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு 7 பீஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அது ஒண்டியும் வாங்கிட்டு போனால் அசிங்கமாக இருக்குமேனு கூட ஒரு லாப்ஸ்டர் இருந்தது. சரி லாப்ஸ்டர் தான் நம்ம ட்ரை பண்ணது இல்லையே, நம்ம ஒரு குட்டி சைஸ் லாப்ஸ்டர் வாங்கிக்கலாம், ஏன்னா பெரிய சைஸ் லாப்ஸ்டர் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. சரி குட்டி சைஸ் லாப்ஸ்டர் நம்ம வாங்கிக்கலான்னு அது ஒன்று வாங்கினோங்க. அது ஒரு 7-8 பீஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கும் வந்து ஒரு க்ரீன் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டிப்பு, அதுக்கப்புறம் கியூக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைஸ் பவுல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவிட் ட்ரை பண்ணது இல்லையே, நம்ம கண்டிப்பாக ஸ்குவிட் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஸ்குவிட் ட்ரை பண்ணுங்க. பார்த்தா என்னடா ஸ்குவிட்டு கருவாடு மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஷாக் ஆனேன். ஆமாம், சரி ஸ்குவிட்டை வேறு மாதிரி ட்ரை பண்ணி கொடுப்பான், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கருவாடு ஆக்கி ஐயோ ஒரு மாதிரியாக கொடுத்துருந்தான். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுங்க. அடுத்தது ஒரு ஃபிஷ் ஃப்ளாட்டர், அப்புறக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸஸ் வாங்கிட்டோங்க ஆர்டர் பண்ணதுக்கு. சரி ஸ்குவிட்டு தான் இப்படி கொடுத்துட்டான், நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷாவது நல்லா கொடுப்பான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்ததில் ஃப்ரிஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருந்ததுங்க. அதுக்கும் ஒரு ரைஸு, ஸ்மாஷ் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சாலட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட நம்ம துவங்கலாம் அப்படின்னு துவங்கியாச்சுங்க. முதல்ல வந்து நான் ஃபிலடெல்ஃபியா ஸ்டம்ப் தாங்க எடுத்தேன். சரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு நானும் யோசிச்சு, சரி அந்த மேங்கோ டிப்போடு எடுத்து சாப்பிட பார்த்தாங்க. சாப்பிட்டதில் ரொம்ப நல்லாவே இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நம்ம வந்து ஸ்ட்ரிம்ப் டெம்பூரா சாப்பிட்ருப்போம், ஆனால் அது மாதிரி இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சீஸியாக இருந்தது உள்ளே சாப்பிட்றதுக்கு. அப்படியே வாயில் வச்சுட்டோன்னே மெல்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப கிளாஸாக இருந்தது இந்த ஸ்ட்ரிம்ப்பு. சரி அடுத்தது வந்து நம்ம லாப்ஸ்டர் ட்ரை பண்ணுவோம், லாப்ஸ்டர் எடுத்தேங்க. பெரிய சைஸ் லாப்ஸ்டர் இல்லை, மீடியம் சைஸ் லாப்ஸ்டர் தான் எடுத்தேன். சரி அதுவும் நம்ம இது வரைக்கும் நான் லாப்ஸ்டர் ட்ரை பண்ணதில்லை, சரி ட்ரை பண்ணுவோன்னு. அதுக்கும் வந்து நிறைய சால்சாஸ் வந்து 2 டிப் கொடுத்துருந்தான், பட் வந்து எனக்கு மேங்கோ தான் பிடிச்சிருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் போதும், நீ அதுவே சொட்டுன்னு சாப்பிட்றது, வேறு டிப்பையும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எதுக்கு கொடுத்த சால்சாஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. லாப்ஸ்டர் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நல்லா இருந்தது, பார்க்கவே பார்க்கவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் செம்ம கிளாஸாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், இங்கே கடலே இல்லையே, சீ ஃபுட் தான் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்குவிட் நான் சாப்பிடவே இல்லைங்க, ஃபிஷ்ஷும் சாப்பிடவே இல்லை, ஏன்னா அதை டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் சரி டெசர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் வந்து கண்டன்ஸ் மில்கில் கேக் மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கிளாஸாக இருந்ததுங்க. டெசர்ட்ஸு வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பில் கொடுத்த அம்பின்னு கேட்டு வாங்கும் போது தாங்க ஷாக் ஆகிடுச்சு, என்னது நம்ம ஊர் காசுக்கு 15,000 ரூபாவா அப்படின்னு. ஐயோயோ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுங்க, நம்ம வந்து இவ்வளோ ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சரி இது என்னைக்காவது ஒரு நாள் போகிறது, இல்லை இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டான்னு கும்பிட்றேன்டா சாமின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.